ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாச்சி சமையல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு 5 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது எப்படி 5 நிமிஷத்தில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவை கஞ்சி எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம், கஷ்டமே கிடையாது. இப்போ வாங்க அந்த ரவை கஞ்சி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் நல்லா காய்ச்சதும் இதில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரவை கஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பேர்கிட்ட தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ இந்த ரவையை ஒரு நிமிஷத்துக்கிட்ட நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுக்கரலாம். வறுத்து நம்ம ரவை கஞ்சி செய்யும்போது அதோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து ரவை ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்துருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது ரவை பொரியலை, இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வறுத்து விட்டுட்டு இப்போ இதை ஒரு தட்டில் கொட்டி ஓரளவுக்கு நல்லா ஆற வச்சிடலாம். ஒரு நிமிஷத்துக்கிட்டே இதை நல்லா ஆறிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளேயும் போய் இது வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி காய வச்சிடலாம். தண்ணி பார்த்திங்கன்னா 1 கப் அளவு ரவைக்கு 1/5 கப் அளவு கிட்ட தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கஞ்சியாக செஞ்சால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் கொட்டுங்க. அப்படியே கொட்டுனீங்கன்னா ரவை கட்டிப்பட்டுரும். இது மாதிரி மிக்ஸ் பண்ணி கொட்டும்போது உங்களுக்கு அந்த கட்டிப்படுறது இருக்காது. இப்போ எல்லா ரவையுமே நம்ம இதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். ரவை ஓரளவுக்கு நல்லா வெந்து வரட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கிட்ட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓரளவுக்கு ரவை கட்டியான பிறகு நம்ம சிம்மில் வச்சுக்கரலாம். இப்போ நான் சிம்மில் வச்சுட்டேன். இது ஓரளவுக்கு நல்லா கட்டிப்பட்டு வரட்டும். உங்களுக்கு இந்த பதத்திலே போதும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கரலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் கட்டியாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிம்மில் வச்சு 5 செகண்ட் கிட்டே விடுங்க. இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்திங்கன்னா எனக்கு வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு, நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சுட சுட நமக்கு சூப்பரான ரவை கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபீவராக இருக்கிறவங்க, இல்லைனா உடம்பு சரியில்லாத இருக்கிறவங்க, குழந்தைங்களுக்கு கூட காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நான் ரெடி பண்ணி வச்ச ரவை கஞ்சியே இதில் போட்டாச்சு. அடுத்து இதுக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி மாங்காய் ஊறுகாய் வச்சுருக்கேன். சூப்பரான காம்பினேஷனில் இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை click பண்ணுங்க. Thanks for watching.